சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில் ஒரு தலைவர் இல்லனா அந்த சீட்ல இன்னொரு தலைவர் உட்கார்ந்தா ஆகணும் ஆனா அவங்க எப்படி பணியாற்றாங்க அப்படின்றதான் என் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக ரொம்ப ஒரு கொள்கை ரீதியாக அதே சமயத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை எப்படி பின்னோக்கி இழுக்கலாம் அப்படின்னு நினைத்தது தான் இந்த மீம்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். நாங்கள்லாம் பொறுப்பாக இப்படி நடந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் எங்களை போன்றவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதியா இருந்தே ஜாலியா பதில் சொல்லலாம். இப்ப ஜாலியா இருக்கும் போது அரசியல்வாதியா இருக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை சொல்லுங்க. வணக்கம், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவுடைய கவர்னர் மற்றும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் தான் என் கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். அதாவது இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மேம், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டு நீங்கள் அப்போ இப்படி சொன்னீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்க போகிறது இல்லை மேம். இது வந்து ஒரு நார்மலான இன்டர்வியூ மேம். இதில் ஜாலியான கேள்விகளும் இருக்கும், அரசியல் சார்ந்த கேள்விகளும் இருக்கும் மேம். ஜாலியாக கேட்கும்போது நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க வேண்டாம் மேம், அரசியல் சார்ந்த கேள்வியாக கேட்கும்போது நீங்கள் ஜாலியாக பதில் சொல்ல வேண்டாம் மேம். அரசியல்வாதியாக இருந்தே ஜாலியாக பதில் சொல்லலாம். இப்போ ஜாலியாக இருக்கும்போது அரசியல்வாதியாக இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சொல்லுங்கள். ஸோ என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா மேம், உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம்ப்பா, அதான் என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்கப்பானா, எந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டாம்? அப்படி எந்த கேள்வியுமே நான் கேட்க மாட்டேன். எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் இதில் வந்து எனக்கு சங்கடமான கேள்வி கேட்டால் கூட அதில் சங்கடம் இல்லாமல் பதில் சொல்ல எனக்கு தெரியும். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் மேம். காலையில் சாப்பிட்டீங்களா மேம்? நல்லா சாப்பிட்டேன். என்ன மேம் சாப்பிட்டீங்க? பழையது சாப்பிட்டேன், பழையதும் பிறண்ட துவையிலும் சாப்பிட்டேன். சூப்பர் மேம். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன மேம்? மீன் தான். அடிக்கடி சொல்லுவேன் மீம்ஸ் இல்லை, மீன் தான் பிடிக்கும். சூப்பர். ஆடியன்ஸ்க்கு அதனால் மேம் வந்து, அதாவது கவர்னரே வந்து மீன் எப்படி செய்யுது, உங்களுக்கு மீன்லேயே பிடிச்சது எப்படி செய்யுதுன்னு ஒரு ரெசிபி சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேம். எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது, எதுவும் தெரியாது. சமைக்கிறதுன்றது நான் சமையல் அறைக்குள்ளேயே நான் ரொம்ப அரிதாதான் உள்ளே போயிருக்கேன், அதனால் எனக்கு சமைக்கிறாள் ரெசிபி என்கிட்ட கேட்காதுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லுவேன். வேணால் ரெசிபி வேணால் இங்கே சமையல் கட்டில் நம்ம சகோதரர் இருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் கேட்டு சில ரெசிபி சொல்கிறேன். சூப்பர் மேம். அதான் என்னோடய அடுத்த கேள்வி என்னென்னா மேம், நீங்கள் தலைவராக இருந்த இடத்துல இப்போ அண்ணாமலை சார் அவர் தலைவராக இருக்கார், உங்களோட இடத்த அவர் பூர்த்தி பண்ணிட்டாரா மேம்? இல்லை, அது கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அரசியல் சார்ந்த கேள்வி. ஒரு தலைவர் இல்லைனா அந்த சீட்டில் இன்னொரு தலைவர் உட்கார்ந்தான் ஆகணும், ஆனால் அவங்க எப்படி பணியாற்றாங்க அப்படின்றது தான். இது வந்து ஒரு 3 வருடம் நான் வந்து அதிகமாக தலைவராக இருந்த ஒரு பதவி. ஒரு 3 வருடம் அந்த இயக்கத்தை பொறுத்தவரை, பாஜக இயக்கத்தை பொறுத்தவரையில் 3 வருடம் தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பல பேர் ரொம்ப அரிதாக அடுத்த 3வது வருடம் வந்திருக்காங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஏறக்குறைய 5.5 வருடம் நான் தலைவராக இருந்தேன். அண்ணாமலை வந்து இப்போ 1 வருடம் ஆகிறது. இப்போ தான் நிர்வாக பட்டியலெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், நல்லா பணியாற்றணுன்றது எனது ஆசை. இனிமேல் பணியாற்றுறதை பார்த்து நான் சொல்கிறேன். சூப்பர் மேம். அதாவது உங்களுக்கு ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. இப்போ ஆளுநர் ஆனதுக்கப்புறம் ஷாப்பிங் போக டைம் கிடைக்குதா மேம்? அதாவது நான் ஷாப்பிங் போயிட்டு இருந்தப்போ இப்போ ஷாப்பிங் இங்கே வருது, அதுதான் வித்தியாசம். நான் சேலை கடைக்கு போகிறது போல் சேலை இங்கே எடுத்துகிட்டு வராங்க, ஏன்னா பாதுகாப்பு கருதி, அப்புறம் மக்களுக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால் அப்போ உள்ள ஷாப்பிங்கை நான் மிஸ் பண்ணுறேன். திடீர்னு போவேன், பிளாட்ஃபார்த்தில் இறங்குவேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த பெரிய கடையை விட பிளாட்ஃபார்ம் கடைக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் படிக்கிற காலத்துலேருந்து பாண்டி பஜார் போனேன்னா கடைக்குள்ளே போகிறதோட பிளாட்ஃபார்மில் எல்லாரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போவேன். இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல், எனக்கு பிடிச்சதே வாங்குவேன், அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்கும். அந்த அனுபவித்து கடைக்கு போகிறத நான் இன்றைக்கி நிஜமாகவே மிஸ் பண்ணுறேன். சூப்பர் மேம். அதான் என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா மேம், இப்போ நீட் மசோதாவில் ரவி அவர்கள் வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறது சரிதானா மேம்? இல்லை, இது இன்னொரு ஆளுநரோட நடவடிக்கையில் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்தந்த ஆளுநருக்கு எந்த ஒரு நடவடிக்கை, யாருமே மக்கள் மீது அக்கறை இல்லாமையோ
யாருமே சட்ட விதிகளை மீறியோ நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அவங்க அவங்களுக்கேனு சில காரணங்கள் இருக்கலாம், அதனால் அது அவர்கிட்ட விவாதித்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு பேட்டி எடுத்து அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. கண்டிப்பாக மேம். அதே மாதிரி உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஆளுநரை சரியாக ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எதனால மேம்? அதையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். எதனால நீ என்கிட்ட கேட்டால், நான் எப்போ மாதிரி ஆளுநராக மக்களோட ஆளுநராக என்னோட பணிகளில் இதுவரைக்கும் யாரும் ஒரு சின்ன குறை கூட என்ன சொல்ல முடியாத அளவுக்கு தான் எனது பணி இருக்கிறது. ரெண்டு மாநிலத்திற்கு பொறுப்பாளராக இருந்தால், ஒரு மாநிலத்தோடு நான் ஆளுநர், இந்த மாநிலத்திற்கு நான் கூடுதல் பொறுப்பு, ஆனால் ரெண்டு மாநிலத்தில் உள்ளவங்களும் என்றைக்குமே இந்த மாநிலத்தில் இருக்கிறதுனால அந்த மாநிலத்திற்கோ, அந்த மாநிலத்தில் இருக்கிற இந்த மாநிலத்திற்கோ இந்த பணி தடைப்பட்டது என்று இந்த ஒரு வருடமாக இரண்டு வருடமாக என்னை யாருமே சொல்ல, அந்த அளவிற்கு நான் எனது பணியில் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஆக அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது கருத்து வேற்றுமை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் நினைக்கிற காரணம் என்றால், அந்த முதலமைச்சர் அகில இந்திய ரீதியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார், ஒரு ஸ்டாண்ட், எதிர் ஸ்டாண்டே எடுக்கிறார். வருங்காலத்தில் வேறு மாதிரி நம்ம அரசியலை செய்ய வேண்டும் என்று அவர்களை பொறுத்த மட்டில் நான் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். அப்போது மத்திய அரசோடு சண்டை போடும்போது ஏன்டையும் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள். இன்னொன்று, ஆளுநர்னால் எதை செஞ்சாலும் நாம் சொன்னால் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி போட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி இருக்கிற ஆளுநர் கிடையாது. வருகின்ற கோப்பை சரி பாதக சாதகங்களை நான் ஆராய்ந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் அவருக்கு பிடிக்கலை. இன்னொன்று, நான் மக்கள்கிட்ட அதிகமாக போகிறதுனால அவர் ஏற்கனவே கொஞ்சம் மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிற முதலமைச்சர். நாம் மக்கள்கிட்ட அதிகம் போன உடனே முதலமைச்சர் இருக்கும்போது எதுக்கு ஆளுநர் மக்கள்கிட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணமும் அவருக்கு வருது. நான் நினைக்கிறது இந்த மூன்று காரணமாக இருக்கலாம், அதுக்கு மேலே வேறு காரணம் இருக்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும். சூப்பர் மேம். அதாவது நீங்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது உங்களை பற்றி நிறையா அந்த மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நிறையா மீம்ஸ் வந்துட்டுருக்கு, எதனால் மேம் பாஜகவுக்கு மட்டும் இப்படி நடக்குது? பாஜகவுக்கு மட்டும் இல்லை, அப்போ எதிர்கட்சியை தான் நீங்கள் கேட்கணும், யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பாஜகவே ஒரு பலம் பொருந்திய ஒரு இயக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. நான் இருக்கும்போது அப்படி தான் நான் நினைத்தேன். ஏன்னா இப்போது இத்தனை ஆற்றல் கொண்ட ஒரு பெண் தலைவர் உயர்ந்து வருகிறாரே, அவரை வந்து எப்படி நாம் அவரோட தன்னம்பிக்கை உருக்குலைக்கலாம், அவர்களின் தன்னம்பிக்கை உருக்குலைப்பதன் மூலமாக அவரை எப்படி முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை எப்படி பின்னோக்கி இழுக்கலாம் அப்படின்னு நினைத்தது தான் இந்த மீம்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமானதுன்னா, தமிழகத்தில் சில மீம்ஸ் போடுவாங்க, அரசியலில் நீ தோத்துட்டியா, தேர்தலில் தோத்தவங்களுக்கெல்லாம் ஆளுநர், அவ்வளவு இலக்காரமும் உங்களுக்கு போச்சா ஒரு ஆளுநர் பதவி, தோத்ததுனால இளங்கலை, தோத்தது யாருன்னு முத பார்க்கணும், என்ன திறமையாளர்கள் தோத்துருக்குறாங்க. ஆக எல்லாருக்கும் மக்கள் அங்கீகாரம் உடனே கிடைக்கிறது இல்லை. அப்போ கிடைக்காத போது அவங்க அங்கீகாரத்தை எப்படி நாம் மறுக்கணுன்றதுக்காக எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆளுநர் என்று ஒரு பதவியை கொடுத்து, அந்த பதவி நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட நான் மீம் இதில் ட்விட்டரில் பார்க்குறேன், ஆமாம் நீங்கள்லாம் தண்டம், உங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் மக்கள் பணியை எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆற்றுகிறார்களோ அதே மாதிரி என்னை போன்ற ஆளுநர்களாம் ஆற்றுகிறாம் என்பதை மிக பெருமையாகவே நான் பதிவு செய்கிறேன். அதனால் ஆளுநர்கள் என்றாலே ஒரு மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதும், என்னமோ ஆளுநர்னா ஒரு இலக்காரம் ஆளுநர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி போடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் நல்லதில்லைன்றது எனது கருத்து. மேம் இது உங்கள்கிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்சேன், எவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுறீங்க. அதாவது இந்த வடிவேலு சார் சொல்கிற மாதிரி இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டாங்கிற மாதிரி, எப்படி மேம்? அதாவது நீங்கள் வந்து நெகட்டிவ்க்கு ஒரு கோடு போடுவீங்க, நான் நேராக அதை கட் பண்ணுவேன், உடனே பாசிட்டிவ் ஆகிடும், அவ்வளோதான் விஷயம், நேராக ஒரு கோடு போட்டுருவேன் அவ்வளோதான். அதனால் நேர்மறை, நேர்கோடு, நேர்மை இது வந்து எனது மிகப்பெரிய பலம் நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் என்னோடய நேர்மையையோ என்னோடய ஒழுக்கத்தையோ எனது பணி முறையையோ எனது உழைப்பையோ யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆக நீ என்ன தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதனால தான் இந்த மீம்ஸ் போட்டு பண்ணுறீங்க, நான் அதை பார்த்து சிரிச்சுட்டு விட்டுருவேன். அதனால் ஈவன் மோஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸை கூட நான் அதை சிரித்து கொண்டு கடந்து செல்லுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னோட பணி வந்து மக்களுக்கான பணி, இந்த நாட்டுக்கான பணி. இவர்களின் அந்த சின்ன சின்ன முள்ளுகள் என்னை குத்தி காயப்படுத்திடக்கூடாது என்பதிலையும் நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய ஈட்டியை கொண்டு குத்தி காயப்படுத்தினா கூட அந்த இரத்தத்தில் தோய்த்து எனது சரித்திரத்தை எழுதுவேனே தவிர சுணங்கி இருப்பதாக
தமிழிசையின் சரித்திரம் இருக்காது, இருக்க போவதும் இல்லை, இருந்ததும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம், அதாவது குடியரசுத் தலைவர் போட்டியிலும் உங்களோட பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க, கேரள கவர்னரோட நியமிக்க போகிறதுலையும் உங்களோட நேம் இருக்கிறதா சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னது மேம்? இதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய்? எல்லாத்துலேயும் பேர் இருக்கிறது ரொம்ப பேர் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதாவது ஒரு கல்யாணத்துக்கு தான் நான் டெல்லி போனேன். உடனே டெல்லி அழைக்கப்பட்டார், உள்துறை அமைச்சரை பார்க்கிறார், தெலுங்கானாவிலிருந்து கேரளாவிற்கு போகிறார், புதுச்சேரிக்கு வேறு யாராவது வருகிறார். ஒரே ஒரு கல்யாணத்துக்கு டெல்லி போகிறதுக்குள்ளே இவ்வளவு ஸ்பெக்குலேஷன்ஸ். அதனால் ஏதோ என்றைக்கே நம்ம வந்து ஒளியில் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத தான் சொல்லணுமே தவிர, யார் யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நான் வந்து இரண்டை மிக அழுத்தமாக நம்புவள். ஒன்று என்னோடய உழைப்பு, இன்னொன்று என்னோடய தலையெழுத்து. அதில் வந்து எல்லோரும் வந்து உங்களுக்கு மூட நம்பிக்கை இல்லை, இது இங்கே என்ன எழுதியிருக்கோ அது வந்து நமக்கு நடக்கும். அதனால் என் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல, அவ்வளோதான். அதாவது என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் ஏறிட்டே போகுது. நேற்று கூட வந்து என்னோடய அம்மா கால் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க கேஸ் விலை ஏறினதுக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா மேம்? குறையிறக்கு வாய்ப்பு இருக்கா? தேவைகள் அதிகமாகும் பொழுது, முதலீடுகள் அதிகமாகும் போது சில இடங்களில் நாம் சிலவற்றை உயர்த்தி தான் ஆக வேண்டும். ஆனால் பெட்ரோல் விலையோ கேஸ் விலையோ உயர்த்துறதுல எனக்கு ஒப்புதல் இல்லை என்றாலும், மத்திய அரசு அதனால தான் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. எல்லா மாநில அரசுகளும் நீங்கள் வேட்டை குறைச்சி மக்களோட உடனே நீங்கள் தானே ஏற்றுனீங்க, நீங்கள் தானே குறைக்கணும்னு அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் நாடு முழுசும் நிர்வகிக்கணும், அதனால் இப்போதைக்கு நீங்கள் நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டோம், நீங்களும் குறைங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அது நேர்மறையான வேண்டுகோள் தான். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்போ புதுச்சேரி அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உடனே நாங்கள் வேட்டை குறைச்சோம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகத்தை விட புதுச்சேரியில் அதிகமாக பெட்ரோல் போடுபவர்கள் வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசல் விலை குறைவு. நான் கூட விளையாட்டாக சொன்னேன், அந்த காலத்துலாம் தண்ணி அடிக்க தான் வருவாங்க, இன்றைக்கி பெட்ரோல் அடிக்க வராங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் இது வந்து இதுதான் ஃபெட்ரல் செட்டப்பா, நீங்கள் ப்ளேம் கேம் ஆகிட்டே இருக்கணும். இப்போ மற்ற மாநிலங்கள் குறைக்கல, நான் தமிழக அரசுன்னு சொல்லலை, மற்ற மாநிலங்கள் குறைக்கல, அது மக்கள் மேலே தானே போகுது. அதனால் நீங்கள் அதை குறைச்சிட்டு அப்புறம் விவாதங்களுக்குள்ளே போகலாம், அப்புறம் மத்திய அரசு நீங்கள் எது கூட சொல்லலாம். ஆனால் மக்களுக்கானது நடக்கலையே அங்கே, ஆனால் நாங்கள் நடத்தினோமே, அதுதான் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். கேஸும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம நாட்டில் முதலீடு, பட் அதை குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மத்திய அரசு எடுத்து வருகிறாங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பர் மேம். என்னுடைய கடைசி கேள்வி என்னென்னா, தமிழகத்தில் தாமரை மலர சான்ஸ் இருக்காமல்? இல்லை, இதுக்கு வந்து நான் வந்து எல்லா குளத்துலேயும் தாமரை மலரும், அது வந்து வந்து இது வந்து அரசியல் சார்ந்து இல்லை, நான் ஒரு மலருன்னே எடுத்துக்கொள்கிறேன். மழை வரும், இப்போ மழை நல்ல அன்னைக்கு வருது, மழை வந்தால் குளங்கள் நிரம்பும், குளங்கள் நிரம்பால் தாமரை மலரும். அது மட்டுமல்ல, தாமரைக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு மிக நெருங்கிய ஒரு ஆன்மீக தொடர்பு மட்டுமல்ல, ஒரு அன்பு தொடர்பும் இருக்கிறது. நம்ம வீட்டில் வந்து வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு நம்ம சரஸ்வதியை பாடினார், அது மாதிரி செந்தாமரையில் தான் நம்ம லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னு. ராமனை பற்றி சொல்லும் பொழுது அண்டலர்ந்த தாமரை போன்ற மலர் முகத்தை கொண்டவர் ராமன் சொல்கிறேன். அது ஓவிய தாமரை போல் இருப்பார் ராமனோட முகம். ஓவிய தாமரைனா அது சுருங்கவே சுருங்காமல் ஓவியத்தில் வரைஞ்ச தாமரை. ஆக தாமரை என்பது நமது உணர்வுகளோடு ஒன்றியது. அந்த தாமரை நான் பூ தாமரையே சொன்னேன், அவ்வளோதான். சூப்பர் மேம். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க மேம். அண்ட் எந்த கேள்விக்கும் சொன்ன மாதிரியே ஹெசிடேட்டும் பண்ணல, ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க மேம். உங்களோட நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. முதல்ல உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. பதில் நன்றாக இருக்கிறது என்றால் கேள்விகள் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். உணர்வுகளையும் உண்மையையும் தூண்டுவதாக கேள்விகள் இருக்க வேண்டும். நல்ல பதில்கள் வந்தது என்றால் கேள்விகள் நன்றாக இருந்தது என்ற அர்த்தம். அதனால் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குமுதம் என்றாலே அல்லியோ தாமரையோ தானப்பா, நீரில் வளர்ந்தவர் தானே. சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர், கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், ட்ராவல் பேக், சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர், கோடையை கொண்டாடலாம்.